சாமியை கூட்டு வரப்பா. விளையாட்டு மலையை பாரு கருப்பசாமி, விளையாட்டு மலையை பாரு கருப்பசாமிக்கு, விளையாட்டு மலையை பாரு கருப்பசாமிக்கு, விளையாட்டு மலையை பாரு கருப்பசாமிக்கு. பாண்டி சித்தர் இருக்கு, பாண்டி சித்தர் இருக்கு, பாண்டி சித்தர் இருக்கு. மனிதன் எப்பொழுதுமே வந்து துன்பத்தில் தொடர்கிற பொழுதுதான் தூய பக்குவத்தை அடைகிறான். பொன்னாக இருப்பதுதான் அலங்கார தங்க நகையாக மாறுகிறது. பொன் என்பது மனித தோண்டி எடுக்கப்பட்டு அப்படியே அழுக்குகளை நீக்காத பொருளுக்கு பெயர் தான் பொன். அதனால மனிதர்கள் யாவரும் முதலில் பொன்னாகத்தான் இருக்கிறார்கள். அதே போல அந்த பொன்னை நெருப்பில் மாட்டி ஆயுதங்களால் அடித்து தான் நினைத்தபடி அதை வண்ண வடிவமைப்புகளை கொடுத்து அணிகரனாக்கி தான் அந்த உலகத்துக்கே அந்த பொன் சங்கமாக விளைகின்றது. அதுபோல மனிதன் பிறக்கும் பொழுது அறியாமையும் மாசு ஆணவம் கர்மம் மாயை போன்ற கர்மாக்களால் அவன் திறந்து அந்த கர்மங்களை நீக்க முடியாத நிலைகளிலே பல்வேறு ஆதைகளுக்குள்ளும் பல்வேறு சிக்கல்களுக்குள்ளும் மனிதன் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதிலிருந்து மீளுவதற்காக போராடுகின்ற நிலைதான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த மனித வாழ்க்கையிலே மூன்று பிரிவு: செல்வத்தால் தீர்க்கக்கூடியதும், அறிவால் தீர்க்கக்கூடியதும், சட்டத்தால் தீர்க்கக்கூடியதுமாக அமைந்ததுதான் மனிதனுடைய வாழ்க்கை. சட்டத்தால் தீர்க்கக்கூடியவருக்கு அறிவால் குறை ஏற்பட்டு சட்டத்தால் ஜெயிக்க முடியாத நிலைமைகள் இருக்கும். அறிவால் தீர்க்கக்கூடிய ஒருவருக்கு ஏதோ ஒரு மயக்கத்தில் பொருளாதார துணை கொடுக்காமல் அந்த அறிவாலும் தீர்க்க முடியாத துன்பத்தை அவன் தாங்கிக் கொண்டிருப்பான். ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். செல்வத்தால் சாதிப்பதற்கு ஆயிரம் கோடி செல்வங்கள் இருந்தாலும் மனதாலும் அறிவாலும் வெல்ல முடியாத விதி மனிதனை மயக்கும். இவைகளெல்லாம் இறைவன் மனிதனுக்கு இந்த உலகத்திலே பதிக்கப்பட்ட, பதிப்பென்றால் ஆன்மாவிலே பதிக்கப்பட்ட விதி அமைப்புகள். இந்த விதி அமைப்புகளில் மீளுவதற்கு துணையாக இருப்பவர்கள் தான் குருமார்கள். அந்த குருமார்கள் தூயவர்களாய், நல்ல உள்ளம் படைத்தவர்களாய், பரந்த மனம் படைத்தவர்களாய், இறை அருளை தன் ஹிருதயத்தில் தாங்கியவர்களாய், தன் உள்ளமும் உணர்வும் எப்பொழுதும் இறைவனுக்காக தன்னை அடிமைப்படுத்திக் கொள்கின்ற மகா பக்குவம் பெற்றவர்களால் மட்டும்தான் இந்த உலகத்தில் குருவாக இருக்க முடியும். அந்த குரு ஒருவனால் தான் இந்த உலக மக்களுடைய இன்ப துன்பங்களை புரிந்து கொள்ள இயலும். அந்த புரிந்து கொண்ட தன்மையை வைத்துதான் அந்த ஆன்மாக்களுக்கு நன்னெறிகளை நல்வழிகளை காட்டுவதற்கு இயலும். அப்படி நல்வழி காட்டி வந்த மகான்கள் ஸ்ரீராம பரமகிருஷ்ணவர்கள், சுவாமி விவேகானந்தர், அருள் பெரும் ஜோதியை தனிப்பெரும் கருணை என்று இந்த உலகெல்லாம் எடுத்து காட்டிய வள்ளலாரவர்கள், இப்படிப்பட்ட மகான்களெல்லாம் நமக்கு முன்னோடியாக வந்து இருந்து நம்மளை வழிநடத்தியிருக்கிறார்கள். அந்த வழியிலே பகிரங்கமாக செய்வ சக்திகளை தன்னுடைய ஆன்மாவில் தாங்கி
எதையும் செய்கின்ற வல்லமையை பெற்ற மகான்களில் எம் குருநாதர் பாண்டிசித்தர், மாளிகைப்பாறை கர்பசாமி, எம் குருநாதர் பாண்டிசித்தர் என்ற சித்தப்பா அவர்கள் முதன்மை வாய்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மகா குருவாகிய பாண்டிசித்தர் அவர்கள் எனக்கு சித்தப்பாவாக இருந்தாலும் எனக்கு அவர்கள் புரிந்த ஆசீர்வாதத்துக்கு இந்த உலகத்தில் வந்து இணையே கிடையாது. எந்த இடத்திலும் தன் குருவையினுடைய பெருமையை, குருவின் பெருமையை உலகிற்கு எடுத்து சொல்வதற்கும் அவரை வணங்குவதற்கும் சிறிதும் கூட தயங்காமல் இருப்பவன் தான் உண்மையான சீடராக இந்த உலகத்தில் இருக்க முடியும். அதில் வந்து எந்த ஒரு எண்ணமும், எந்த ஒரு எண்ணம் என்றால் என்ன, பல பேர்களுக்கு மத்தியில் ஒரு குருவை நமஸ்காரம் செய்வதோ, சில பேர்களுக்கு முன்னால் தன் குருவை புகழ்ந்து பேசுவதிலோ, தனக்கு ஒரு மாது கற்பிக்கலாமோ, தனக்கு மரியாதை குறையலாமோ என்ற உணர்வு ஒரு சீடனுக்கு இருந்தால் அவன் முழுமை பெறவில்லை என்பது அர்த்தமாகும். ஆகையினால் ஒருவன் ஒருவரை குருவாக ஏற்றுக்கொண்டான் என்றால் பூர்ண தரணாகதி தன்மையுடன் தன்னுடைய ஆன்மாவையும் உணர்வுகளையும் மனதையும் தன் குருவிற்கு எப்பொழுது அர்ப்பணம் செய்கிறானோ அவன் அந்த மகா குருவால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அந்த ஆசீர்வாத சக்தியின் ஒன்றால் மட்டும்தான் அந்த சீடன் தான் நினைத்த சக்தியையும், தான் நினைத்த ஞானத்தையும், தான் அடைய வேண்டிய பாக்கியத்தையும் அவன் அடைகிறான். இந்த உண்மைகளை புரிந்து கொண்டுதான் மனிதன் இந்த உலகத்தில் குருமார்களை அணுக வேண்டும். நீங்கள் இப்பொழுது பக்தர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் பக்குவப்பட்டு விட்டால் நீங்கள் சீடர்களாக மாறிவிடுவீர்கள். முதல்ல பக்தராக இருக்கிறோம், எதற்காக, இந்த உலக வாழ்க்கையை நிறைவு கொள்வதற்காக, இந்த உலக வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்து கொள்வதற்காக, இந்த உலக வாழ்க்கையை பூரணம் செய்து கொள்வதற்காக, ஒரு இறைவன் மூலமாக துணை கிடைக்கும் என்ற நன்னெறியிலே, நல்ல நோக்கத்திலே நீங்கள் வந்து மிகவும் அன்புடைய பக்தர்களாக இருக்கிறீர்கள். இதே பக்தி பெருகி வருகிற பொழுது நீங்கள் சீடராக மாறிவிடுவீர்கள். அதே சீடனுடைய தன்மையினுடைய இலக்கணம் உங்களுக்கு பதிவாகிவிட்டால், பக்குவமாகிவிட்டால், நீங்களும் திறவர்களுக்கு வழிகாட்டும் குருமார்களாக மாறிவிடுவீர்கள். அந்த குரு என்னும் இலக்கணத்திலே நீங்கள் வந்து தரத்துடன் நடந்து கொண்டால் நீங்கள் வேறு, இறைவன் வேறு இல்லை என்ற உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எல்லாராலும் பகவானை அடைய முடியும், இறை சக்தியை பெற முடியும். அந்த சக்தியை உணர வேண்டும், அந்த சக்தியை புரிந்து கொள்ள வேண்டும், அதை பெறுவதற்கு தன் மனதையும் அறிவையும் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு குருவை நாட வேண்டும், அந்த குருவிடம் சரணாகதியாக இருக்க வேண்டும். ஆகையினால் உங்க அனைவரும் உள்ளத்திலும் நான் கர்ப்பசாமியாகவும் குருவாகவும் வைத்திருக்கிறேன் என்ற உண்மைகளை புரிந்துதான் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு ஆணவத்திலும், எந்த ஒரு திமிரிலும், நான் என்ற அகத்தையிலும் புகழுக்காக சொன்ன வார்த்தை இல்லை. ஏனென்றால் புகழ்ந்தால் நான் ஒருபொழுதும் புல்லரித்து போவதில்லை, இழந்தால் நான் என்றும் இறந்து போவதும் இல்லை. எதையும் சரியாக நினைத்து நிலையாக இருக்கும் தன்மையை இறைவன் எனக்கு கொடுத்த ஆனந்தத்தை வைத்து உங்களிடம் இந்த அறிவை நான் பகிர்ந்திருக்கிறேன். உங்கள் அனைவரும் வாழ்வதற்கு, உங்கள் உள்ள நிம்மதி பெறுவதற்கு என் பிரார்த்தனையும் என் தவமும் என்று வெற்றியை கொடுக்கும் என்ற சத்தியத்தை நிலைநாட்டி வாழ்த்தி வணங்குகிறேன். வாழ்க. காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, உன்னை வணங்குகிற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேர்ந்து வகுத்து தானே கொண்டு தொண்டதுவேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி என் வலத்தோளில் இருந்து வாக்கில் இருந்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு அழைக்கணும். முதல் வாக்கு கடைய நல்லோர், கடைய நல்லோர், சாமி பதில், கடைய நல்லோர், சாமி பதில்லுங்க. நோயுற்று தளராமல் நொந்து மனம் வாடாமல் வாயில் கிடவாமல் பரமரடி தேவேனோ. அருணகிரிநாதர் சுவாமி பாடிய பாடம், நோயுற்று தளரக்கூடாது, நொந்து மனம் வாடிடக்கூடாது, வாயில் கிடந்து விடக்கூடாது. பெருமானே, தீராத நோய்க்கு தெய்வமே துணை என்று நான் ஆடி வந்திருக்கிறேன். என் குருதனையும் காப்பாற்றணும், என் பிள்ளை குட்டிகளையும் காப்பாற்றணும்னு கேட்டு வந்த என் சிறப்பு மக்கள் யாரப்பா, காலன்றுவாடா செலவு கும்பிடுங்க.
உன்னுடைய கட்டுமரைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக எந்த ஒரு உழைப்பையும் செய்ய முடியாத உடல் வேதனையும் துன்பத்தையும் பெற்றவர் நீ. அதே போல எல்லா மருத்துவங்களையும் பார்த்து இது என்ன பிரச்சனை என்பதையும் தீர்மானிக்க முடியவில்லை. எந்த மருத்துவத்தாலும் உனக்கு தெளிவு செய்து கொள்ள முடியவில்லை. ஆகையினால் நீ எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்திக்கா, நான் அந்த உலகத்தை விட்டு பெயிருதம்னு சொல்லி ஓயாம நீ புறம்பிக்கிட்டு இருக்க மத்தமா தப்பா காலம். உன் குங்குமத்தை காப்பாத்துறேன், கவலைப்படாத. அதனால நான் உனக்கு 9 உத்தரவுல உன்னுடைய உடல் இருக்கக்கூடிய வலி வேதனைகளையும் தீர்த்து தந்துருவேன். நரம்பில் இருக்கக்கூடிய பிணியம் நீக்கி எந்த கால்கையும் வீக்கமும் இல்லாம 4 உன்னை உழைக்க வச்சிருந்தேன். அதனால உன் குடும்பத்தை பிழைக்க வச்சிருந்தேன். போதும்டா, இந்த பார்க்க வைக்கிறேன்டா, கண்ண முடிக்கா என் சக்தியை உனக்கு கொடுத்திருக்கேன். உடம்பதான் பிறவி உறுதியுடன் எழுவாய். தள்ளிடு எந்திக்கா. மஞ்சள் குங்குமத்தோடு நீடுபடி இருப்பாய். சிறந்த உழைப்பும் உயர்ந்த நிலையும் பெற்று சந்தோஷம் அடைவீர்களப்பா. இறுதி அன்னதானத்தை சாப்பிட்டு ஆனந்தமா இந்த கனிதான். இந்த கனி உன்னுடைய பூஜை அறையில நான் இருந்து கொண்டேன். இந்த கனி எப்பொழுதும் அறுத்து புழுதி நீங்க குடிக்கணும். இதை நாளைக்கு குடிக்கணும். வருக செல்வ மக்களே, நிவேத பாண்டியர் அவர்களே வருக. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.